டாக்ஸ் ஆஃப் சினிமா வியூவர்ஸ் அடுத்து என்ன செய்திகளோட எபிசோட் பார்க்க போகிறோம் அப்படின்னா செம்பருத்தி. செம்பருத்தி பற்றி சொல்லணும் அப்படின்னாலே அது வந்து வேறு லெவலில் இருக்குங்க. சாரி கொஞ்சம் நாளாக சொல்லலை, அதுக்கு எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. காரணம் டியூ டு சம் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி வாங்க டேரெக்டாக எபிசோட்ஸ்க்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம செம்பருத்தியில் வந்து நம்ம பார்வதி வந்து சாப்பாடு, அதாவது ஆதி சாப்பாடு எடுத்துகிட்டு ஆஃபீஸ் போயிடுவாங்க. இது வந்து அகிலாண்டேஸ்வரி தெரிஞ்சு போயிடும். எப்படின்னா நம்ம வனஜா இருக்காங்க, அவங்களுக்கு வேலையே என்னங்க, ஏதாவது கோல் மூட்டி விட்றதானே. அவங்க என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, ஆதிக்கு சாப்பாடு பார்வதி எடுத்துகிட்டு போயிருக்கா, இதெல்லாம் நீ கேட்க மாட்டியாக அப்படின்னு சொன்னால் அகிலாண்டேஸ்வரி இங்கேருந்து போய் பார்த்துருவாங்க. பார்த்தா ஆதி சாப்பிட்டுட்டு இருப்பான். அங்கேருந்து அகிலா வந்து திரும்ப வனஜா கிட்டே சண்டை போடுவாங்க. எதுக்கு அப்படின்னா, நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன், அதாவது நான் மட்டும்தான் அந்த வீட்டில் பொறுப்பாக இருக்கணுமா, எனக்கு அடுத்த இடத்துல நீ தான் இருக்குன்னு சொல்லி பெருமை பித்திக்கிறல்ல, அதுக்கான வேலையில் ஏதாவது நீ பார்க்குறியா அப்படின்றாங்க. நான் என்னக்கா பண்ணுறேன் அப்படின்னு கேட்கும்போது, உங்ககிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆதிக்கு எது தேவைனாலும் அதை வந்து மித்ரா தான் பார்க்கணும் சொல்லியிருக்கேன். அப்போ வந்து ஆதிக்கு பசிக்குதுன்னா மித்ரா தான் சாப்பாடு எடுத்து போகணும், நீ சாப்பாடு எடுத்து போலையா மித்ரா அப்படின்னு சொல்லி நீ தான் கேட்கணும். எப்பயுமே அவ கூட ஒட்டிகிட்டே தெரியல, மூணு பேர் தானே ஒன்றா தெரியுறீங்க, அப்போ அதெல்லாம் கேட்க மாட்டிங்களா. பார்வதி சாப்பாடு எடுத்து ஆஃபீஸில் போய் ஆதிக்கு ஊட்டி விட்றவரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட நீ கம்ப்ளைண்ட் பண்ணுற, உனக்கு வெக்கமா இல்லைன்னு சொல்லி வனஜா கிட்ட சண்டை போடுறாங்க. வனஜா உடனே சொல்கிறாங்க, இந்த வேலைக்காரிக்கு என்ன ரிவீட் வச்சாலும் திரும்ப திரும்ப நமக்கு தான்டா அது வருது அப்படின்னு சொல்லி நம்ம வனஜா அப்படியே புலம்பிட்டே இருக்கிறாங்க. இவங்க புலம்பிட்டே இருக்கிற இந்த சீன் போக நம்ம ஐஸ்வர்யா வந்து ஒரு சீனை பார்த்துறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம ஆதியும் பார்வதியும் யான் தான் அப்படி பண்ணுறாங்க நமக்கு தெரிய மாட்டேங்குதுங்க, நீங்கள் லவ் பண்ணுங்கள், என்ன கர்மாந்தரமோ பண்ணுங்கள், அதை கொஞ்சம் கம்மியாக பண்ணுங்கள், எல்லாருக்கிட்டே மாட்டிக்கிற அளவு பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம ஆடியன்ஸ் கேட்குற மாதிரி அவங்க ஒரு விஷயம் பண்ணிடுறாங்க. என்ன அப்படின்னா, நம்ம ஆதிக்கு வந்து பார்வதி சாப்பாடு ஊட்டி விட்றாங்கன்னு வச்சுங்களேன், அவரை சாப்பிட்டு முடிச்சிடா, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவர் வாயை வந்து அவரே தொடச்சுக்க மாட்டாராம், அவங்களுக்கு வந்து பார்வதி போய் சேலை எடுத்து தொடச்சு விடணுமா. அவர் சாப்பிட்டு முடிச்சோன்னு நம்ம பார்வதி என்ன பண்ணுவாங்க, அவங்க முந்தானை எடுத்து போய் தொடச்சு விடுவாங்க. இந்த சீனை நம்ம ஐஸ்வர்யா பார்த்துருவாங்க, பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி வனஜா ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சுந்தரம் வீட்டை விட்டு போன அன்னைக்கே நம்ம ஐஸ்வர்யா கிட்டே ஏதோ பற்றி வைப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பார்வதிக்கும் ஆதிக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது, அதனால தான் பார்வதி போனால் ஆதி ரொம்ப ஃபீல் பண்ணுறான் அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா கொளுத்தி விடுவாங்க. இதை வந்து அவங்க நம்ப மாட்டாங்க யார், ஐஸ்வர்யா. சேம் டைம் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் உயிரோடு இருக்க காரணமே பார்வதி தான், அவளை பற்றி என்கிட்ட தப்பாக சொல்லாதீங்க, நீ எது சொன்னாலும் நான் கேட்குறேங்கிறக்காக பேசிக்கிட்டே இருக்காதிங்கன்னு சொல்லி சண்டையெலாம் போட்டு போவாங்க. இப்படியெல்லாம் நம்ம வனஜா சொன்னாங்களே, அது ஒருவேளை உண்மையாக தான் இருக்கும் போலன்னு ஒரு குழப்பத்திலே வந்து நம்ம அருண்கிட்ட மாறி மாறி கேள்வி கேட்பாங்க. அதாவது உங்கள் அண்ணனுக்கும் பார்வதிக்கு என்ன ரிலேஷன் இருக்குது, எதுக்கு உங்கள் அண்ணனுக்கு வந்து பார்வதி ஊட்டி விட்டு வாயை தொடச்சு விடணும், இது வந்து தேவையில்லாத விஷயம், எதுக்கு உங்கள் அண்ணி வந்து, அதாவது எதுக்கு உங்கள் அண்ணனுக்கு வந்து பார்வதி சாப்பாடு எடுத்து போகணும், அதுதான் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்கல்ல, எதுக்கு உங்கள் அண்ணன் வந்து கேபின்குள்ளே பார்வதி அலோவ் பண்ணணும், இது எனக்கு என்னமோ தப்பாகப்படுது அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொல்லி அருணை போட்டு கேள்வியெல்லாம் தொலைச்சி எடுத்துருவாங்க. அதோடு அந்த சீன் வந்து முடிஞ்சிரும். அதுக்கடுத்த சீன் எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அருண் வந்து ஆஃபீஸ் கதறி ஓடிட்டுருப்பாரு. சேம் டைம் நம்ம ஆதி எதுவுமே நடக்காத மாதிரி ஃபைல் ரிமூவ் பண்ணி படிச்சுக்கிட்டே இருப்பாரு. அப்போ நம்ம அருண் போயிட்டு ப்ரோ ப்ரோ அப்படின்னு சொல்லி கதற வர, ஏன்டா கதற என்னடா அப்படின்னு கேட்கும்போது, இது மாதிரி உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, என்ன விஷயம் நான் சொல்கிறேன் அப்படிங்கும்போது, ஐஸ்வர்யாவுக்கு வந்து உங்கள் மேலேயே அண்ணி மேலே டவுட் வந்துச்சு அப்படின்னு என்னடா சொல்கிறேன் அப்படின்னு ஆதி கேட்பாரு. அதுக்கு நம்ம அருண் சொல்கிறாங்க, ஆமாம் இது மாதிரி உனக்கு சாப்பாடு ஊட்டி அண்ணி வந்து வாயை தொடச்சு விட்டாங்களா, வாயை தொடச்சு விட்டா வந்து நம்ம ஐஸ்வர்யா பார்த்துட்டா, ஐஸ்வர்யா பார்த்துட்டு சும்மாலாம் வீட்டில் வந்து என்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருக்கா, இது மாதிரி பார்வதிக்கும் உங்கள் அண்ணனுக்கு என்ன தொடர்பு இருக்குது, என்ன ரிலேஷன் இருக்குது, எதுக்கு உங்கள் அண்ணனுக்கு சாப்பாடு அவங்க ஊட்டி ஒன்று, எதுக்கு வாயை தொடச்சு ஒன்று, இதை வந்து நான் கண் கூட பார்த்துட்டேன், இதை நான் அத்தைகிட்ட சொல்லாமல் இருக்கேன்னா நீ உண்மையை சொல்லு, இது மாதிரி பல உண்மைகளை கேட்டுகிட்டே இருக்கிறா அப்படின்றாங்க. நீ எதுவும் உளறிட்டியாடா அப்படிங்கும்போது, நான் எப்படி உளறுவேன், நான் எவ்வளோ பெரிய ஆள், நான் உன் தம்பியில் உனக்கு மேலே ஃப்ராடாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் எதோ சொல்லி சமாளிச்சிட்டேன் ப்ரோ, ஆனால் அவள் எப்படியா இருந்தால் என்கிட்ட என் வாயிலிருந்து உண்மையை வர வைக்கணுங்கிறக்கா கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா, நீ என்னதான் கேள்வி கேட்டாலும் அசரமாட்டான், ஆட மாட்டான் இந்த கோட்டைச்சாமின்ற மாதிரி, நீ என்னதான் கேள்வி கேட்டாலும் அந்த அருண் உண்மையை வளர மாட்டான்ற மாதிரி நான் அப்படியே ஒழட்டி விட்டு வந்துட்டேன் ப்ரோ, இது எதுக்கு உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, இனிமேல் நீங்கள் கொஞ்சம் ஸ்டெப் விட்டு இருந்துக்கோங்க ஐஸ்வர்யாவுக்கு முன்னாடின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி அருண், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனிமேல் நாங்கள் வந்து கேப் விட்டே இருந்துக்கிறோம், நீ வந்து எதையும் இனிமேல் ஐஸ்வர்யா கிட்டே வரையாத, ஐஸ்வர்யா உங்ககிட்ட எதாவது கேட்டால் கூட அதை என்கிட்ட சொல்லு, அதுக்கு நான் எப்படி பதில் சொல்லணும்னு சொல்கிறேன், நீ பாட்டுக்கு அவசரப்பட்டு ஒரு விஷயம் சொல்லிடாத அப்படின்னு ஏதாவது ஐஸ்வர்யா கிட்ட சொல்லிட்டா கூட அதை என்கிட்ட சொல்லிடு, நான் பார்வதிக்கிட்ட எல்லாத்தையும் பேசிக்கிறேன், இனிமேல் நாங்கள் கரெக்டாக இருந்துக்கிறோம், சேம் டைம் ஐஸ்வர்யாவுக்கு இனிமேல் எங்கள் மேலே டவுட் வராத மாதிரி பார்த்துக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி கண்டிப்பாக நான் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லி இவங்களும் சொல்லி முடிச்சிடறாங்கன்னு வச்சுங்களேன், இந்த விஷயம் இப்படியே போகும்போது அடுத்த சீன் எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அகிலாண்டேஸ்வரி அவங்க மீட்டிங் தான், அதாவது எலெக்ஷனில் வந்து அவங்க சங்க தலைவர் ஆகிடுவாங்கல்ல, அந்த சங்க தலைவரான எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க ஒரு மீட்டிங் நடக்கும், இந்த மீட்டிங்கில் என்னென்ன கோரிக்கைகள் இருக்கோ அதை சொல்லுங்க அப்படின்வாங்க. அதே எலெக்ஷனில் நம்ம நந்தினியும் போட்டிட்டு செக்ரட்டரி போஸ்ட்டில் ஜெயிச்சுடுவாங்க. அவங்க செக்ரட்டரி நம்ம அகிலாண்டேஸ்வரின் தலைவரில், அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கமிட்டியில் இருக்க ஒருத்தர் சொல்வார், நம்ம சங்கத்தில் இருக்க ஃபர்னிச்சர்ஸ், அதாவது டேபிள்ஸ் சேர்ஸ்லாம் வந்து பழசாயிடுச்சு, அதை புதுசாக வாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒன்று அகிலாண்டேஸ்வரி சொல்லுவாங்க, இதுக்கெல்லாம் இதுக்கு என்கிட்ட பர்மிஷன் வாங்குறீங்க, நீங்கள் பாட்டுக்கு போய் நம்ம ஃபர்னிச்சரில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போக வேண்டியதானே அப்படின்வாங்க. ஒன்றே இல்லைம்மா, இருந்தாலும் அதுக்கு உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்ல, அதான் கேட்டுக்கிட்டேன் அப்படின்வாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் என்கிட்ட கேட்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம அகிலாண்டேஸ்வரி சொல்லுவாங்க. உடனே நந்தினி சொல்லுவாங்க, ஏன் இந்த ஃபர்னிச்சர் டேபிள்ஸ்லாம் முடிஞ்சால் அவங்க ஃபர்னிச்சர்லாம் வாங்கணுமா, அப்படிலாம் கிடையாது அப்படின்றாங்க.
சொல்கிறாங்க, இல்லை அதுக்கு சொல்லலை அம்மா கடையில் வாங்கினா ரேட்டு கம்மியாக வரும் அப்படின்றாங்க. அதுக்கு ஒன்று நந்தினி அம்மா சொல்கிறாங்க, அதாவது நந்தினி சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, அவங்க கடையில் ரேட்டு கம்மியாக தரலாம், நான் ஃப்ரீயாகவே தரேன், நேரடியாக ராஜஸ்தான்லேருந்து இறக்கி தரேன் அப்படின்றாங்க. என்னம்மா நீ தலைவி கூட போட்டி போடுறியா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த தலைவி செக்ரட்டரிலாம் கிடையாது, யார் மூலமாக சங்கத்துக்கு லாபமோ அதை தான் பார்க்கணும், தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க. இது மட்டும் கிடையாது, இந்த போஸ்டிங்கில் இருக்கிறதுனாலேயே உங்களையெல்லாம் மிரட்டி என் கடையெல்லாம் நீங்கள் ஜாமாவும் உங்களை அவங்க வந்து பயமுறுத்தி வச்சுருக்காங்க, அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேறீங்க அப்படின்றாங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லாமல் வாய்க்கு வந்து எல்லாத்தையும் நீ பேசக்கூடாது. ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ஒரு வருஷமும் வறுமையில் தவிக்கிற, அதாவது வறட்சியில் தவிக்கிற 5 கிராமத்தை தத்தெடுத்து அவங்களுக்கான ஃபுல் செலவையும், அதாவது முழு படிப்பு செலவு, மருத்துவ செலவு, உணவு செலவு, எல்லா செலவையும் பார்த்துக்கிற அகிலாண்டேஸ்வரி அம்மா தான். அது ஒன்றும் சங்கத்துலேருந்து எடுத்துக்கல, அவங்களோட ஓன் மணியில் தான் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் வருஷத்துக்கு 10 ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, இது வந்து அவங்களோட ஓன் மணியில் தான் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம இருக்க அந்த சங்கத்து பில்டிங் இருக்குல்ல, இதுவே அவங்க ஃப்ரீயாக நம்ம கொடுத்தா தான். இது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு தடவை அவங்க நமக்கு எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க, அதை வெளியில் அவங்க சொல்லிக்கிறே கிடையாது. இவ்வளோ விஷயங்கள் அவங்க பண்ணும்போது இந்த ஒரு விஷயத்தில் லாபம் பார்த்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க, தேவையில்லாமல் நீலாம் பேசாதம்மா வாய்க்கு வந்து பேசாதன்றாங்க. உடனே அகிலாவும் வேணாம் விடுங்க, எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிறீங்க, இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அந்த பொண்ணுக்கு நம்மளை பற்றி தெரில, அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி அகிலாண்டேஸ்வரி சொல்லி நம்ம நந்தினி நோஸ்கட் பண்ணி விட்றாங்க. நந்தினி வந்து நினைக்கிறாங்க, நீ எந்த பக்கம் போனாலும் கோல் அடிக்கிற, கூடிய சீக்கிரம் உன்னை சரிச்சு விட்றேன் அப்படி சொல்லி அவங்க நினைச்சிட்டே இருக்கும்போது அவங்க சீன் முடிஞ்சது. அடுத்த சீன் ஓப்பனாக பார்த்தீங்கன்னா, நம்ம ஆதி வீட்டில் தான் நம்ம அருண் இருக்கார்ல, அருண் வந்து காலையில் ஒரு பாட்டு பாட்டு ஜாலியாகிறாரு. ஜாலியாக இருக்கும்போது பார்வதியை கூப்பிட்றாரு, ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு, என்ன எனக்கு குலாப் ஜாமுன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பார் போல. நம்ம பார்வதி அங்கே வந்து குலாப் ஜாமுன் கொடுக்குறாங்க, ஒரு பாட்டு பாடிட்டு இந்த குலாப் ஜாமுனை சாப்பிட்றாங்க. அப்பா என்ன தான் சொர்க்கம்னு வந்தாலும் இந்த குலாப் ஜாமுன், அதாவது பார்வதி செய்கிற குலாப் ஜாமுன் ஈடே கிடையாதுன்னு சொல்லி, அண்ணி நீங்கள் குலாப் ஜாமுன் சூப்பராக செய்கிறீங்க அண்ணி அப்படி சொல்லி பேசிட்டே இருப்பார். பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஐஸ்வர்யா வந்துடுவாங்க. ஐஸ்வர்யா வந்து அண்ணியை கூப்பிடக்கூடாது இல்லை, அதான் அண்ணின்னு கூப்பிடாமல் இருக்கிறதுனால ஐஸ்வர்யா வந்தோம். பார்வதி ஐஸ்வர்யாவுக்கு குலாப் ஜாமுன் எடுத்துருவோம் அப்படின்னா ஐஸ்வர்யா குலாப் ஜாமுன் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அவங்க ரெண்டு பேர் சாப்பிட்றாங்க. அவங்க சாப்பிட்டாலும் நம்ம ஐஸ்வர்யாவுக்கு வந்து பார்வதி மேலே அந்த சந்தேகம், அந்த டவுட்டான லுக் வந்துகிட்டே இருக்கு. சேம் டைம் அவங்க பார்வதியை பற்றி பழக்கம் போல் சிரிக்கிறதோ பேசுகிறதோ கிடையாது, இப்படி ஃபேஸை உருனே வச்சுட்டு இதை யோசிச்சிட்டே இருக்காங்க. நீ என்ன யோசிச்சிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அருண் யோசிச்சிட்டே இருக்காங்க. சேம் டைம் நம்ம ஆதி வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாரு, இங்கே டைனிங் ஹால் வந்துடுறாரு. வந்தோன்னா ப்ரோ இன்னைக்கு வந்து பார்வதி செம்மையாக குலாப் ஜாமுன் செஞ்சிருக்கா, எடுத்துகிட்டு வர சொல்கிற பாருங்கன்னு சொல்லிட்டு பார்வதி குலாப் ஜாமுன் எடுத்துருவான்னு சொன்னால் ஆதிக்கு வந்து குலாப் ஜாமுன் எடுத்துருவாங்க. யார் பார்வதி, எடுத்து வந்தோம்னா நல்லா சாப்பிட்டு பேசிட்டே இருக்காங்க. பார்வதி உன் கைப்பக்குவத்துக்கு ஈடே கிடையாது பார்வதி, நீ வேறு லெவல் பார்வதி, எப்படி பார்வதி இதெல்லாம் பண்ணு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஐயோ ஐயா எனக்கு போகிறதெல்லாம் போதும் சாப்பிடுங்க அப்படின்றாங்க. நீ கோச்சிக்காமல் எனக்கு இன்னும் 2 குலாப் ஜாமுன் கிடைக்குமா அப்படின்னா, போதும் ஐயா அவ்வளோதான் ஸ்வீட் ரொம்ப சாப்பிடாதீங்க அப்படின்றாங்க. உடனே நம்ம ஆதி சொல்கிறார், ஆமா அருண் உனக்கு வந்து உடம்பு முடிஞ்சிருச்சு, ஸ்வீட் அதையும் சாப்பிடாத, டயட் மெயின்டைன் பண்ணுறா, உடம்பை மெயின்டைன் பண்ணுறா அப்படின்றாங்க. உடனே ஐஸ்வர்யாவும் சொல்கிறாங்க, நல்லா சொல்லுங்க ஆதி, நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் உடம்பை குறைங்க டயட் மெயின்டைன் பண்ணுங்கன்னு, ஆனால் அதெல்லாம் கேட்கவே மாட்டேங்கிறாரு, சாப்பிட்டுங்கனே இருக்கிறாருங்க, தின்னி மூட்டை மாதிரி ஆகிறாருங்க அப்படி சொல்லி நம்ம ஐஸ்வர்யாவும் சொல்லி லீட் பண்ணிட்டே இருப்பாங்க. லீட் பண்ணிட்டே இருக்கும்போது சொன்னது காதல் விழுந்துச்சுலடா அருண், கம்மியாக சாப்பிட்டு டயட் மெயின்டைன் பண்ணு, ஒழுங்காக 2 குலாப் ஜாமுன் சாப்பிட்டு எழுந்திரிச்சு ஒழுங்காக வா அப்படின்றாங்க. கொஞ்சம் 2 குலாப் ஜாமுன் கேட்டது இவ்வளோ அட்வைஸா பார்வதி, எனக்கு குலாப் ஜாமுனே வேணா போயா அப்படின்றாங்க. இப்படியே பேசிட்டே இருக்கும்போது ஆதி என்ன பண்ணுறாருன்னா, ஒரே ஒரு குலாப் ஜாமுன் தான் சாப்பிட்டாரு போல, மீதி ஒன்றா வச்சுட்டு எந்திரிச்சிட்டாரு. என்னடா பாதி வச்சுட்டு எந்திரிச்சிட்டு அப்படிங்கும்போது, இது மாதிரி நான் ஆஃபீஸ் போகிறேன் நீ கிளம்பிவான்றாங்க, இதே நானே எடுத்து சாப்பிட்றேன்றாங்க. டே கையெடு, ஸ்வீட்டு மேலே கையை வச்சா முதல் டெட் பாடி நீ தான்டா அப்படின்றார் ஆதி. சரின்னு சொல்லிட்டு நம்ம அருண் என்ன பண்ணுறேன், எனக்கு குலாப் ஜாமுனே வேணான்னு சொல்லி சாப்பிட்டா வரையும் போகணும்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. நம்ம ஐஸ்வர்யாவும் கிளம்பிடுறாங்க. எல்லாம் கிளம்புனதுக்கப்புறம் நம்ம பார்வதி இருக்குல்ல, அவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க போல், நீ ஏமா எதா பண்ணி மாட்டிக்கிற வெறியாக வருது எங்களுக்கு பார்க்கும்போதெல்லாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதான் அவர் ஒரு குலாப் ஜாமுன் நஷ்டு போயிருக்கார், நீ அதை சாப்பிட போகிற, எடுத்து போய் தனியாக சாப்பிட்டா என்ன, அவ்வளோ பெரிய ஹாலில் நடுத்து ஹாலில்னு தான் சாப்பிடுவா அப்படின்ற மாதிரி நடு ஹாலில்னு ஆதி மிச்சம் வச்சு தான் அவங்க சாப்பிட்டுருக்காங்க. இது வந்து ஐஸ்வர்யா பார்த்துறாங்க, பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா அது, அன்னைக்கு வாய் தொடச்சு விட்றா, இன்றைக்கி அவர் சாப்பிட்டதுலேயே இப்போ பாதி சாப்பிட்றா, அப்போ இவங்களுக்கு ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்கும்னு நினச்சிட்டே இருக்கும்போது நம்ம ஐஸ்வர்யா என்டர் ஆகிறதா பார்வதி பார்த்துறாங்க. பார்த்துட்டு பார்வதி ஷாக் ஆகிடுறாங்க, அப்படியே நிற்கிறாங்க டக்குன்னு, அதான் வாயிலிருந்து வார்த்தை வரல. உடனே ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை ஃபோன் வச்சுட்டு போயிட்டேன் அதான் எடுக்க வந்தேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம பார்வதி உடனே ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, அதான் நம்ம குலாப் ஜாமுன் சாப்பிட்டதை அவங்க பார்த்துட்டாங்க போல், எதுவும் கேட்காமல் போகிறாங்களே, எதுவும் பிரச்சனை ஆகிடுமா, சரி பார்த்துக்குவோம் போவோம், எங்கே போகிறேன் எவ்வளோ பார்த்துட்டோம்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே போயிட்டே இருப்பாங்க. போயிட்டே இருக்கும்போது அடுத்த சீன் எங்கே ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஸ்வர்யா அவங்க ரூமில் போய் யோசிச்சிட்டே இருப்பாங்க, என்னடா நடக்குது இந்த வீட்டில் அப்படின்னு. அப்போ வந்து நம்ம ஆதியோட அப்பா வர்றாரு, ஐஸ்வர்யா அப்படின்னு கூப்பிட்டு சொல்லுங்க மாமா அப்படிங்கும்போது, என் ஃப்ரெண்டு வந்து இப்போ ஒரு ஆன்மீக சுற்றுலா போயிருக்காமா, போயிட்டு வரும்போது எனக்கு 2 கிஃப்ட் வாங்கிட்டு வந்தான் அப்படின்றாங்க. அதில் ஒன்று கிஃப்ட் தான் இது, நீ பிரித்து பாருன்றாங்க. பிரித்தா அதில் ஒரு விளக்கு இருக்குது, விளக்கு என்ன விளக்கு மாமா அது அப்படின் கேட்கும்போது, விளக்கு எதுக்கு, விளக்கு ஏற்றுறது தான், இது ஏன் ரூமில் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், அதனால இந்த விளக்கை விளக்கேற்ற வந்த மருமகள்கிட்ட கொடுக்கலாம்னு சொல்லி தான் கொடுக்குறேன் அப்படின்றாங்க. 2 விளக்கு இருக்குன்னு சொன்னீங்க அப்படிங்கும்போது, இன்னொரு விளக்கு மூத்த மருமகளுக்கு, இது இளைய மருமகளுக்கு, இதை நீ வச்சு விளக்கேற்றிக்கோமா அப்படின்றாங்க. இந்த கிஃப்ட் ரொம்ப அழகாக இருக்கு அங்கிள்ன்றாங்க, அதனால தான் உனக்கு கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. போனதுக்கப்புறம்
போகும்போது நம்ம ஐஸ்வர்யா டவுட்ஸ் வந்துட்டு வச்சுங்களேன், அந்த இன்னொரு விளக்கு அதை வந்து நான் ப்ரெடிக்ஷனில் சொல்கிறேன். அப்படி போயிடுறாரு. போனதுக்கப்புறம் ஐஸ்வர்யா சீன் முடிஞ்சிருது. அடுத்த சீன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுந்தரம் வீட்டில் நைட் ஆகிடுது. நம்ம கணேசா ஹோம் ஒர்க் பண்ணுறான், என்ன ஹோம் ஒர்க் பண்ணுறான்னு சொல்லி நம்ம சுந்தரம் கேட்குறாரு. ஆமாம் பாப்பா முடிச்சிடும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம பார்வதி வந்துடுறாங்க. வந்துட்டு கணேசா வாடா தூங்கும் அப்படிங்கும்போது அவர் நம்ம கணேசா சொல்கிறாரு, இன்னும் கொஞ்சம் தாக்கா இருக்கு, எழுதிட்டு வரேன், நீ போய் தூங்குக்கான்னு. உடனே நம்ம சுந்தரம் சொல்கிறான், நீ போய் தூங்கு பார்வதி, நீ போய் தூங்கு பார்வதி, நான் தான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிப்பான்னு சொல்லிட்டு நம்ம பார்வதி தூங்குறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம ஆதி கால் பண்ணிடுறாரு. கால் பண்ணோன்னா நம்ம பார்வதி என்ன பண்ணுறதுனா அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. ஆதி சொல்கிறாங்க, உடனே நீ கார்டனுக்கு வா அப்படின்னு. உடனே பார்வதி சொன்னாங்க, கார்டனுக்குலாம் வர முடியாது மாமா, காரணம் என்னன்னா அப்பா வந்து இங்கே ஹாலில் தான் உட்காந்துருக்காரு, அவரை தாண்டி ஹாலுக்கு வரதெல்லாம் நடக்காத விஷயம்ன்றாங்க. நீ ஏதாவது ஒன்று சொல்லிட்டு அவர் சம்மதிக்கிற மாதிரி ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு நீ கார்டனுக்கு வாங்கறாங்க. இல்லை மாமா என்னெல்லாம் வர முடியாது மாமா, கோச்சுக்காதீங்க மாமா அப்படின்றாங்க. நீ என்ன பண்ணியோ தெரியாது, ஒழுங்காக வந்துடும் ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பிஜிஎம் போகிறாங்க. அந்த பிஜிஎம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு காதல் சண்டை, அந்த இனிமையான சண்டை வரும், அது மாதிரியான ஒரு மியூசிக் போட நம்மளாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், சரி இது கொஞ்சம் சிம்பிளாக முடிஞ்சிருக்க விஷயம் அப்படின்னு நினச்சிட்டே இருப்போம். நம்ம ஆதியும் அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கார் கார்டனில். கார்டனில் வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது யாரோ வர மாதிரி இருக்கும், டக்குன்னு நம்ம ஆதி திரும்பி பார்ப்பாரு. நம்மளாம் நினச்சிட்டு இருப்போம் அது பார்வதி தான் கிடையாது, அது சுந்தரங்க. வந்து நின்று அப்படியே ஆதி முறைச்சிட்டே இருப்பார், என்னடா முறைக்கிற அப்படின்னு நம்ம பார்க்கலாம், யாராக இருந்தாலும் முறப்பேன் அப்படின்னு சொல்லி சுந்தரம் முறைச்சுன்னேக்கிறாரு. முறை முறைச்சிட்டே இருக்கும் நம்ம ஆதி பார்க்குறாரு, என்ன சுந்தரம் நீங்கள் எங்கே அப்படிங்கிறாரு. இந்த நேரத்தில் இந்த இடத்துல நான் வருவேன், நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க தானே பெரியயா, முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உங்களை நான் சந்திப்பேன் நினைக்கவே இல்லை, இது ரொம்ப சங்கடத்தை தருது அப்படின்னு சொல்லும்போதே இந்த சீன் முடிஞ்சிருதுங்க. அடுத்த எபிசோடில் நம்ம சுந்தரம் வந்து இனிமேல் என் பொண்ணை விட்டுருங்க, தயவு செஞ்சு நீங்கள் பண்ண விஷயத்தினால தான் நாங்கள் ஊரை விட்டு ஓடிட்டோம், திரும்ப அம்மா கூட்டம் தான் வந்தோம், ஆனால் நீங்கள் இங்கே வந்து இப்படி பண்ணீங்கன்னு எனக்கு தெரியலை, இதுக்கு மேலே நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா என் பொணத்தை தான் பார்ப்பீங்க, நான் செத்துறேன் அப்படி இப்படின்னு சொல்லி எமோஷனல் பிளாக் மெயில் பண்ணி நம்ம ஆதியையும் பார்வதியும் பிரிக்கிறாராம். அதான் முன்னாடி பார்வதிகிட்ட பிளாக் மெயில் பண்ணி பார்வதியை பிரித்தார், இப்போ ஆதிகிட்ட சொல்லி ஆதி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்களா, இதனால் இவங்களுக்கு எதுவும் ரொம்ப கருத்து வேறுபாடு வருதா, நம்ம பார்வதி அவங்களுக்கு அவங்களே தண்டனை கொடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்க, நம்ம ஐஸ்வர்யா அவங்களோட டவுட்ஸ் அப்படியே கிளியர் பண்ணி பண்ணி அதை ரொம்ப ஆராய்ஞ்சு அனுபவிச்சு இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ரிலேஷன் இருக்குது, அதாவது ஆதிக்கும் பார்வதிக்கும் நடுவில் என்ன ரிலேஷன் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்களா, இல்லை இதை கண்டுபிடிக்கிற நடுவில் எதுவும் ஸ்ட்ரகிள் வருதா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம ஆதியோட அப்பா இன்னொரு விளக்கு வந்து மூத்த மருமகள் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறார்ல, அந்த மூத்த மருமகளுக்கு வந்து பார்வதியை நினச்சி அவங்கள்ட்ட அந்த விளக்கை வந்து நம்ம ஐயா கொடுக்குறாரா. பார்வதிக்கிட்ட தனியாக பேசணும், ஐஸ்வர்யா வந்து பார்வதிக்கிட்டு போகிறாங்க. போகும்போது அந்த விளக்கு இருக்கிறத பார்த்துட்டு அப்போ இந்த விஷயம் வந்து ஐயாவுக்கும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா கண்டுபிடிச்சிடறாங்களா. ஆக மொத்தம் பார்வதிக்கும் ஆதிக்கும் ஏதோ ரிலேஷன் இருக்குங்கிறத ஐஸ்வர்யா கண்டுபிடிச்சிடறாங்களா, கண்டுபிடிச்சி அதை பிரச்சனை ஆகிறாங்களா இல்லையா அப்படிங்கிற வர வர எபிசோட்ஸில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டாக்ஸா சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.